ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே. நிறைய நேயர்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, எல்லாருக்கும் நன்றி. அதில் சில பேர் வந்து இந்த கிரகங்களின் வக்ரகதின்னா என்ன சார், நிறைய பேர் அதை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்களே, வக்ரகதிக்கென்று தனியாக ஜோதிட விதிகளின்படி சாஸ்திரங்களில் ஏதாவது தனிப்பட்ட பலன்கள் இருக்கிறதா, அதை கொஞ்சம் சொல்லலாமே என்று கேட்டிருந்தார்கள். இப்போ நிறைய நேயர்களின் கருத்துக்கள் அந்த கமெண்ட்ஸ் மூலமாக தான் நமக்கு டைட்டிலே கிடைக்குது. அதனால் இந்த வீடியோவில் கிரகங்கள் வக்ரமடைகிறார்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன, அந்த வக்ர காலத்தில் கிரகங்களோட பலம் என்ன, இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோமே. இப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இதை கண்டினியூவாக கேட்டுக்கிட்டு வர்றதுனால ஜோதிட விதிகளில் அநேகம் பேர்களுக்கு சில விஷயங்கள் புரிகிறது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பிரதான கிரகம் என்று எடுத்துக்கொண்டால் அது சூரியன். சூரியனை விட்டுட்டு நம்ம எந்த லெவல்லையும் ஜாதகத்தை பார்க்க முடியாது, கணிக்க முடியாது, பலன் சொல்லவும் முடியாது. இருக்கிறதுலையே அந்த 9 கிரகங்கள் என்று நம்ம ராகு கேதுவை சேர்த்து சொல்கிறோம். நிழல் கிரகங்கள் என்று ராகு கேதுவை விட்டுட்டாலும் கூட 7 கிரகங்கள். அந்த 7 பேரில் சூரியனே பிரதானமானவர், மற்றவர்களெல்லாம் அவரை சுற்றி கொண்டு வரக்கூடிய கிரகங்கள். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வக்ரம்னா என்ன அப்படின்னு பார்க்குறபோது, சில குறிப்பிட்ட கிரகங்களுக்கு குறிப்பிட்ட தூரத்தில் சூரியன் செல்லுகிற போது அந்த குறிப்பிட்ட கிரகங்கள் வக்ரம் அடைவது உண்டு. வக்ரம்னா பலவீனமாகிறாங்க அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்படும். ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வக்ர காலகட்டத்தில் அந்த கிரகங்களுக்கு இயல்பாக இருக்கின்ற பலத்தை விட சற்று கூடுதல் பலம் கிடச்சிரும். இப்போ அதனால தான் வக்ர காலகட்டத்தில் கிரகங்கள் ஏதாவது, இப்போ குரு வக்ரமாக இருந்தாருன்னா அதில் முகூர்த்தம் வைக்காதீங்க, சுக்கரன் வக்ரமாக இருக்கிற போது குடிபுக வேண்டாம், இப்படியெல்லாம் கூட சில அட்வைஸ் பண்ணுறது உண்டு. காரணம், அந்த கிரகங்களுக்கு அதிக பலம் இருக்கின்ற காரணத்தால் இயல்பை விட அவர்கள் சற்று அதிக பலத்தோடு இருப்பாங்க. இந்த பலம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கின்ற இயல்பான, இப்போ குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் இயல்பான நிலைகளில் இருந்தால்தான் சுபகிரகம். அவர் பின்னோக்கி முன்னோக்கி வேகத்தோடு இப்படியெல்லாம் போகிற போது அவரோட இயல்பு கெட்டு போகுது. அப்போ அந்த இயல்பு கெடுகின்ற காரணத்தால் அவருடைய சுபத்தன்மை கெட்டு விடுகின்ற வாய்ப்புகள் வந்துடுது. அதனால தான் இந்த வக்ர கிரக காலகட்டத்திலே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை. இப்போ இதை வந்து உதாரணமாக சனி, செவ்வாய், குரு இந்த கிரகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து சூரியனிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரங்களுக்கு 5 இடத்தில் துவங்கி 9 இடம் வருகின்ற வரைக்கும் வக்ரமாகிற சக்தி உண்டு. இப்போ இது ஒவ்வொரு கிரகமுமே வக்ரம் அடைகிற காரணத்தினால நம்ம எந்தெந்த டிகிரிகளில் அந்த கிரகங்கள் வக்ரமாகிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரியனிலிருந்து 17 டிகிரிகளுக்கு பக்கத்தில் செவ்வாய் வருகிற போது செவ்வாய் வக்ரமாகிறார். அது எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, சூரியனுக்கு பக்கத்தில் இந்த செவ்வாய் 17 டிகிரிகளுக்கு உள் செல்லுகிற போது வக்ரம் அடைகிறார். அதனால தான் அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியனுக்கு பக்கத்தில் கிரகங்கள் போகிற போது அஸ்தங்க தோஷம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இது என்ன அஸ்தங்கம் அப்படின்னா, அந்த இயல்பை விட இந்த கிரகங்கள் தன்னிலை மாற்றத்தை பெறுகின்றன, அதனால் அஸ்தங்க தோஷம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த செவ்வாய் சூரியனுக்கு பக்கத்தில் 17 டிகிரியில் போகிற போது அவர் தன்னை விட, தனது இயல்பு நிலைகளை விட சற்று பலம் அதிகமாக இருப்பார். அதுவும் அந்த காலகட்டத்தில் அந்த செவ்வாயோடு ஏதாவது சேரக்கூடாத கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டு போனால், செவ்வாய் சம்பந்தப்பட்ட விதிமுறைகள் இருக்கிறது இல்லையா, இப்போ உதாரணமாக ராஜ்யம் ஆளுபவர்கள் செவ்வாய் கட்டுப்பாட்டில் வருவாங்க, உயர்ந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் சட்ட நிபுணர்கள் இவங்கள்லாம் அந்த செவ்வாயின் கட்டுப்பாட்டில் வருவாங்க, மிலிட்டரி போலீஸ் போன்ற துறைகளெல்லாம் செவ்வாயின் கட்டுப்பாட்டில் வரும். அதுதான் அந்த காலத்தில் யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் துறையினே அந்த செவ்வாயை சொல்கிறது உண்டு. ஆக இப்படிப்பட்ட அமைப்பு உடையவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த செவ்வாய் வக்ரம் பெறுகின்ற காலகட்டத்தில் உடன் மற்ற கெட்ட கிரகங்களும் சேர்ந்து விட்டால், இது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இடைஞ்சலான நெருடலான சில சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதனால தான் இந்த செவ்வாய் வக்ர காலகட்டத்தில் கொஞ்சம் பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவங்கள்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற செய்திகளை நம்ம சொல்கிறோம். அதே போல் புதன் என்று சொல்லக்கூடியது 13 டிகிரிக்கு பக்கத்தில், அதாவது சூரியனிலிருந்து 13-14 டிகிரிகள் வருகிற போது புதகிரகம் வக்ரம் அடைவது உண்டு. இந்த புதன் வந்து எதை சார்ந்திருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அறிவு சார்ந்த பெருமக்கள், ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், பள்ளி குழந்தைகள், இப்படி படிப்பு சார்ந்த துறைகள், கல்வி நிறுவனங்கள், இது சம்பந்தப்பட்ட மாணவ மாணாக்கள், இவங்க எல்லாம் இந்த புதனுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். தனிப்பட்ட ஒரு ஜாதகத்துக்கு சொல்லுகிற போது தாய் மாமன்னு கூட சொல்லிடலாம்.
அப்போ இது சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட அமைப்புடையவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த புதன் வக்கரமடைந்து அது ஏதாவது கெட்ட கிரகங்களின் சாவகாசத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிற போது நான் சொன்ன மாதிரியான இந்த தரப்பு சார்ந்தவர் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வரக்கூடியதெல்லாம் உண்டு. எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், இப்படிப்பட்ட செய்திகளை பரிமாறக்கூடியவர்கள், இதெல்லாம் வந்து இந்த புதனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியவங்க உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது உண்டு. இதே போல் வியாழகிரகத்தை பொறுத்தளவு சூரியனுக்கு பக்கத்தில் 11 டிகிரியில் வந்தாலே வக்ரமாயிடுறார். இந்த 11 டிகிரியில் 11 டிகிரி என்று சொல்லக்கூடியதில் வக்ரம் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்னேன். இந்த வியாழகிரகத்துக்கு 5வது வீட்டில் 9வது வீடு வரைக்கும் அந்த சூரியனுக்கு வக்ரகிரகம் உண்டு அப்படிங்கிறது ஒரு பொது, அதுவும் ஒரு விதி உண்டு. அதனால் இந்த வியாழகிரகத்தை பொறுத்தளவு இப்படி வக்ரமடைகின்ற காலகட்டத்தில் அவர் தன்னோட இயல்பு நிலைகளை விட சற்று கூடுதலான பலம் பெறக்கூடியவராக இருக்கிறார். குரு பகவானாலும் உங்களுக்கு தெரியும், எல்லா சுபத்தன்மைகளுக்கும் சுபகாரியங்களுக்கும் சுப செய்திகளுக்கும் நல்லது பேசணும், நல்லது நடக்கணும், நல்லா வாழணும். திருமண காரியங்கள், சுபகாரியங்கள், குழந்தை பேர், அதுக்கு பேரே வந்து புத்திரகாரகன் பேர். இந்த புத்திரகாரகன் மட்டுமல்ல, தனஸ்தானாதிபதி, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தன செழிப்பை சொல்லக்கூடியவன் அந்த குரு. இப்படிப்பட்ட குரு பகவான் வக்ரமாகிற போது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிலே அந்த குரு ஒருவேளை வக்ரமடைவது மட்டும் இல்லாமல் ஏதாவது அசுப கிரகங்களின் சேர்க்கையும் பெற்றிருந்தால் இது மாதிரி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் சனி கிரகத்திற்கும். இந்த சனி கிரகம் வக்ரமாகிற போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு பார்த்திங்கன்னா புதிய நோய்கள் உலகத்தில் உருவாகிறத பார்க்குறோம். திடீர்னு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், உடன்பிறப்புகளுக்கு கூட ஏதாவது கோர்ட்டு கச்சேரின்னு சொல்லக்கூடியது. இந்த சனி கிரகத்தை பொறுத்தளவு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தொழிலும் அது தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய மன வேறுபாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் சனியோட ஆதிக்கம் இருக்கும். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த சனி வக்ரமாகிற காரணத்தினால சில பிணக்குகள், முன்னேற்ற தடைகள், எதிர்பார்த்த வரவுகள் இல்லாமல் தட்டுப்பாடுகள், இதெல்லாம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இந்த சனியின் வக்ரகாலம் என்று சொல்லக்கூடியது பொதுவாக சில விஷயங்களை கொடுக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்ரகதி கிடையாது. ராகு கேது எப்பொழுதுமே வக்ரத்தில் இருக்கக்கூடியவர்கள். ராகுகேது எப்பொழுதுமே ஆன்டி கிளாக் வேஸில் சுத்திர கிரகங்கள்ங்கிறதுனால அவங்களுக்கு எப்பொழுதுமே வக்ரகதி உண்டு. அதனால தான் இந்த ராகுவையும் கேதுவையும் ஜோதிட சாஸ்திரத்தில் மிக பலமான கிரகங்களாக சொல்லப்பட்டது. கேதுவை போல் கெடுப்பான் இல்லை என்றெல்லாம் சொல்கிறது உண்டு, ராகுவை போல் கொடுப்பான் இல்லைன்னு சொல்கிறது உண்டு. இது பழமொழிகளாக சொல்லப்பட்டதே தவிர உண்மை வாழ்க்கையில் இது வேறுபாடுகளை காட்டுகிறது என்பதும் ஒரு தனிக்கதை. அதனால் அந்த ராகு கேதுகள் நெகட்டிவாக ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறதுனால அவங்களுக்கு ஒரு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திர கூறுகள் எல்லாம் உண்டு. அதே போல் சூரிய சந்திரர்களுக்கு வக்ரம் இல்லை. சூரியனை வச்சு தான் வக்ரமே நம்ம பேசுகிறோம். அதனால் சூரியனுக்கு வக்ரம் இல்லை, சந்திரனுக்கும் வக்ரம் கிடையாது. ஆனால் எல்லா கிரகங்களுக்கும் அஸ்தமனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று உண்டு. அது ஒரு தனி சப்ஜெக்ட், அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதனால் இந்த வக்ரகதி என்று சொல்லக்கூடியது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுபகிரகங்கள் வக்ரம் அடைகின்ற போது சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கலாம், சுப செய்திகள் பேசுவதை நிறுத்தலாம், எதுவும் வரவேண்டியது வரலையேன்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கலாம். அதே போல் அசுப கிரகங்கள் வக்ரம் அடைந்து மற்ற அசுபர்களோடு சேர்ந்து பலம் பாருவார்களே ஆனால் கொஞ்சம் இந்த கோர்ட்டு கச்சேரி, வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், மனக்கிளேசங்கள் இதெல்லாம் வருவதை தவிர்த்து கொள்வது சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த வக்ரம் என்று சொல்லக்கூடியது கிரகங்களில் பார்த்திங்கன்னா சூரியனை வச்சு சொல்லுகிற ஒரு கதி தான் அது. ஆக சூரியனை வைத்து அந்த கதியை சொல்லுகிற போது வக்ரம் பெறுகின்ற கிரகங்கள் இயல்பான நிலைகளில் இருப்பதை விட சற்று பலம் பெற்று பலம் பெறுவார்கள். அந்த பலம் பெறுகிற போது எது என்ன நடக்கும் என்பதை ஆய்ந்து கூர்ந்து பார்த்து கவனித்து கொள்ள வேண்டியதுதானே தவிர இதற்கு பயம் கொள்ள தேவையும் இல்லை. வக்ரம்னா இதுதான், இதுக்காக வக்ரம்னா என்னவோ ஏதோன்னு ரொம்ப நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. நேயர்களே, நம்ம மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.